பணிவு உங்களையே உயர்த்தும். இரு அவங்க கேள்வி சொல்றது நான் சொல்லிட்டேன், தண்ணி இருக்கிறது நான் பேசிட்டுறேன், உட்காந்து கேளுங்க நான் பேசுறேன். துணிவு உங்கள் செயலை உயர்த்தும், பணிவு உங்களையே உயர்த்தும். பணிவு உங்களையே உயர்த்தும், துணிவு பணிவும் சேர்ந்து உலக துணிவும் பணிவும் சேர்ந்து உறக்க ஒழிக்கும் ஒரு பெயர் லோகேஷ் கனகராஜ். இயக்கிய முதல் படத்திலேயே மாநகரத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை வாழ்த்துக்களோடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப தர்ம சங்கரமாக இருங்க, அவங்க வெளியே அந்த வான் பண்ணாங்க இன்றைக்கி உங்களை பற்றி பேச போகிற வாங்கன்னு. பிரசன் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கம், சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சார் ரமேஷ் சார், இன்னைக்கு பெரிய படம் பண்ணுறோன்னு சொன்னாலும் பட் ஆனால் முதல் படம் வந்து மாநகரம் வந்து ரொம்ப சின்ன படமாக இருந்து அது பெருசாக்குனது மெயினாக இவங்க தான். ஸோ நல்லா இருந்துட்டால் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கான மரியாதை இவங்க கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் சார். மெயினாக எனக்கு வந்து இந்த டீம் பற்றி தெரியாது, நான் காளிதாஸ் ஜெயராமுக்காக தான் வந்தேன். அது ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடியிலேருந்து சரி இப்போ வரையும் ஏதாவது ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சினிமா பற்றி இல்லை நடிக்க கூப்பிட்றதா இருக்கட்டும், எதுனாலும் ஒன் கால் காளிதாஸ் ஜெயராம் வந்து நெக்ஸ்ட் ஆஃபீஸ் வந்து நின்றுவாப்பார். அதாவது எதுவுமே கேட்காம எதுக்கு கூப்பிட்டேன்னு கூட தெரியாமல் அங்கே வந்து தான் பேசவே ஆரம்பிப்பார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சென்சியாரிட்டி இருக்குது, நிறைய படங்கள் நடிச்சிட்டார், நிறைய பேர் அவருக்காக கதை எழுதிட்டுருக்காங்க, என் அசோசியேட்ஸ்லாம் எழுதிட்டுருக்காங்க, பட் எல்லாமே தெரிஞ்சு என்னன்னாலும் அந்த சின்சியராக இருக்கணுங்கிறது இருப்பார். நான் மோர் தென் அ பிரதர், மோர் தென் அ ஃப்ரெண்ட், அவர் ஒரு நல்ல நடிகனாக பார்க்குறேன். அண்ட் இந்த ட்ரைலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் பார்த்ததில். ஸோ விஷயம் ஆல் த பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அந்த படத்தை நல்லா இருந்தால் வெற்றி பெற செய்யுங்க. அடுத்த வாரத்துல இருந்து எழுத போறேங்க.